நல்ல ஒரு கோடி வரட்டும். சக்கரை வள்ளி கிழங்கோட மொரமொரன்னு பண்ணின சிப்ஸு. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சக்கரை வள்ளி கிழங்கோட சிப்ஸு பெருசு பெருசாக நீள நீளமாக இருந்தது. ஸோ நான் எனக்கு அதே மாதிரி பண்ணி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. என்ன பண்ணேன், மார்க்கெட்டில் போய் நல்ல நல்ல ஒரு வாட்ட சாட்டமாக நல்ல தள தளன்னு இருக்கிற ஒரு சக்கரை வள்ளி கிழங்கு வாங்கினேன். மேலால் தோலெல்லாம் சீவிட்டு நீள நீளமாக அதை எடுத்துட்டு அது ஒரு ஒரு நாட் ரொம்ப கொஞ்சோண்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை அதை ஸ்லைட்டாக குக் பண்ணிவிட்டு வேகவே வேண்டாம் ஜஸ்ட்டு அது சுடத்துக்கு பண்ணிவிட்டு அரிசி மாவில் ஒரு பெரட்டு தான், எந்த வித உப்போ ஸ்பைஸோ ஒன்றுமே கிடையாது. அதை அப்படியே பண்ணி டீப் ஃப்ரை பண்ணேன், ஓகேவாக வந்தது. அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது, கொஞ்சம் மைதா மாவு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த மைதா மாவில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு அதோடு சேர்ந்து அதை முக்கி எடுத்து டீப் ஃப்ரை பண்ணேன், ரொம்ப சுவையாக வந்தது. ஸோ இந்த மாதிரி மாவு சேர்த்தாமல் இருக்கிறது அந்த சிப்ஸும் பண்ணினேன், இந்த மாவு சேர்த்தின சிப்ஸும் பண்ணேன், சூப்பராக இருந்தது. மிளகு ரசம் வச்சேன் பாருங்கள், அதுக்கு தொட்டுட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கில் நம்ம பண்ணி சாப்பிட முடியும், கண்டிப்பாக நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க, எக்ஸலண்ட்டாக இருந்தது.